இலங்கையில் ஈஸ்டர் தினத்தில் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். தவிர்க்க முற்படாதது அமலாக்க தரப்பின் அலட்சியமே என கூறப்பட்டு வந்த நிலையில் அதிபருக்கும் பிரதமருக்கும் இடையிலான சுமூகமற்ற உறவும் அதற்கு காரணம் என புதிய குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட அந்த பயங்கரவாத தாக்குதல்களில் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை 359 அதிகரித்துள்ளது. அத்தாக்குதல் குறித்து முன்கூட்டியே உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்திருந்தும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவுக்கு அது குறித்து தெரிவிக்கப்படவில்லை. அத்துடன் தாக்குதலுக்கு பின்னர் பிரதமர் நடத்திய அவசர கூட்டத்தில் பாதுகாப்பு மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை எனவும் இலங்கை சுகாதார அமைச்சர் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். இதனிடையே தாக்குதல் நடத்தப்படும் சாத்தியம் குறித்து தமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருந்தால் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும் என அதிபர் மைத்ரிபால சிறிசேனா கூறியுள்ளார். இதனிடையே இரத்தக்கரை மிகுந்த அத்தாக்குதல்களுக்கும் வெளித்தரப்புக்கும் தொடர்பிருப்பதை உறுதிப்படுத்தும் தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இதற்கு பின்னணியில் செயல்பட்டது தாங்கள்தான் என ISIS தீவிரவாத கும்பல் தெரிவித்துள்ள நிலையில் அக்கும்பலுடன் தொடர்புடையவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். விசாரணைக்கு வழிவிடும் வகையிலும் வேறு தாக்குதல்கள் நடத்தப்படுவதை தவிர்க்கவும் தலைநகர் கொழும்புவில் ஊரடங்கு சட்டமும் அவசர காலமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைக்காக 40 சந்தேக பேர்வழிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் கொழும்புவில் உள்ள திரையரங்கம் அருகே ஏற்பட்ட வெடிப்பு வெடிகுண்டு தாக்குதல் இல்லை என தற்காப்பு அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. அப்பகுதியில் சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை தமது தரப்பு வெடிக்கச் செய்ததாக அது மேலும் கூறியது. இதனிடையே இலங்கை தாக்குதலில் மலேசியர்கள் யாரும் சம்பந்தப்படவில்லை என்பதை தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ முகமது ஃபுஜி ஹருன் உறுதிப்படுத்தினார். Saya kalau kata saya kata tak ada, it's too early for me to say that. Tapi memang siasatan kita di perangkat ini tidak ada tanda-tanda yang menunjukkan pelibatan orang kita dalam isu serangan di Sri Lanka tersebut. அத்தாக்குதல்களில் மலேசியர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என கூறப்பட்டது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அது உறுதிப்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார்.